அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன் வணக்கம். மேலும் விவரம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ்ஐ நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்சன். சுதர்சன் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் ஐபிஎஸ் அவரை வந்து நியமனம் பண்ணிருக்கிறாங்க தமிழக அரசு. அவர் இன்றில் இருந்து அந்த குரூப்ல அவர் வந்து வாரிய தலைவராக பதவி வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது உள்துறை செயலாளர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓய்வு பெற்ற டிஜிபி இவர். சுனில்குமார் ஏற்கனவே பல பொறுப்புல வகித்து பல பொறுப்புல முக்கிய பொறுப்புகளையும் வகித்தவர் இந்த சுனில்குமார். இவர் கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவர் வந்து ரிட்டையர் ஆகி 2 ஆண்டுகள் மேல் ஆகிவிட்டது. தற்போது இவருக்கு வந்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக வந்து பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் ஓய்வு பெற்ற டிஜிபி. ஏற்கனவே இவர் வந்து அதிகாரியாக இருந்தவர். இவர் 1988 கேடருடைய ஐபிஎஸ் அதிகாரி. 1988 இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆபிசர் வந்து சுனில்குமார். இவர் தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளருடைய தேர்வு வாரிய தலைவராக இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வந்து உருவாக்கப்பட்டது. அதற்கு வந்து இவர் தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ் வந்து நியமனம் பண்ணி தமிழக அரசு உத்தரவானது வெளியிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை உள்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது இவர் இந்த பொறுப்புக்கு இன்றிலிருந்து அவர் வந்து இந்த அரிய தலைவராக அவர் வந்து பொறுப்பை வகிப்பார். இவர் ஏற்கனவே 1988 ஐபிஎஸ் அதிகாரி, அந்த பேட்ச் உடைய ஐபிஎஸ் அதிகாரியாகவும் அது மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரியாகவும் இருந்தவர். இவர் தற்போது சுனில்குமார் இவரை தமிழக அரசு தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இவர் இந்த பொறுப்புல இன்றிலிருந்து அவர் இந்த பொறுப்புல வந்து அவர் இந்த பொறுப்பை வகிப்பார். அது மட்டும் இல்லாம இந்த வாரியம் வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட வாரியமாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வாரியத்துக்கு தலைவராகவும் இப்போ நியமிக்கப்பட்டிருக்கிறார் சுனில்குமார் ஐபிஎஸ். ஏற்கனவே டிஎன்எஸ்யூஎஸ் அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் வந்து ஏற்கனவே போலீஸ்ல ஒரு பதவி இருந்து டிஜிபியாக ஒருவருக்கு ஏற்கனவே அந்த பதவி இருந்தது. இப்போது அந்த பதவி எடுக்கப்பட்டு தற்போது இதுக்கு வந்து வாரியம் அமைக்கப்பட்டு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக சுனில்குமார் ஐபிஎஸ் முடிக்கிறாங்க தமிழக அரசு. இது இன்றிலிருந்து இந்த பொறுப்பை அவர் வகிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவையும் உள்துறை செயலாளர் அவர் வெளியிட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே ஓய்வு பெற்ற டிஜிபி ஆவார். இவர் பல பொறுப்புகளில் வகித்தவர். அதாவது ஏற்கனவே சென்னையிலும் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்களிலுமே இவர் வந்து எஸ்பியிலிருந்து ஐஜியாகவும் பணியாற்றியவர். அது மட்டும் இல்லாமல் மூத்த அதிகாரி. இவர் தற்போது இந்த பதவிக்கு வந்திருக்கிறார். அதாவது இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக இவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இன்றிலிருந்து ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுல தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.